உலமாக்கள் இமாம்கள் இது போன்ற பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் பின்வரக்கூடிய ஆதாபுகளை ஒழுங்குகளை முறைகளை சொல்லித் தருகிறார்கள். முதலாவது தக்குவல்லாஹி அசவதல்ல, எல்லா நிலைமைகளிலும் தக்குவாவை இறையச்சத்தை அல்லாஹ்வுடைய பயத்தை நாங்கள் எங்களுக்குள் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது அத்தவக்குல் அலல்லாஹ், கால நிலைமைகள் எப்படி மாறினாலும் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன ஹக்க அலல்லாஹி தவக்குலிஹி லரஸகக்கும் கமா யர்ஸுகு தைரு தகது ஹிமாஸா வ தரூஹு பிதானா, காலையிலே பறந்து செல்லுகின்ற அந்த பறவைகள் காலையிலே காலியான வயிற்றோடு பறந்து செல்லுகிறது தங்குமிடக்கூடிய தங்குமிட அதனுடைய தங்குமிடங்களிலிருந்து, மாலையிலே வயிறு நிரம்பியவாறு தன்னுடைய தங்குமிடத்துக்கு வருகிறது. எந்த அல்லாஹ் அந்த பறவைகளுக்கு உணவளித்தானோ அதே போல அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பான். அந்த பறவைகள் எந்த எஜமானனை நம்பி காலை நேரத்தில் பறந்து செல்லுகிறதோ அந்த எஜமானனின் மீது அல்லாஹுவின் மீது உறுதியான நம்பிக்கை இருந்தால் எங்களுடைய மௌத்துவரைக்கும் அல்லாஹ் எங்களுக்கு உணவளிப்பான். இந்த தவக்குலை நாங்கள் வளர்க்க வேண்டும். மூணாவது உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அத்தஸ்மியத்து ஃபீ குல்லில் அஹ்வால், எல்லா நிலைமைகளிலும் பிஸ்மில்லா சொல்ல வேண்டும். கணவன் சொல்ல வேண்டும், மனைவி சொல்ல வேண்டும், பிள்ளைகள் சொல்ல வேண்டும். சாப்பிடும் பொழுது, தூங்குகின்ற பொழுது, கொடுக்குகின்ற பொழுது, வாங்குகின்ற பொழுது, வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுது, வெளியேறுகின்ற பொழுது, எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் உச்சரிக்கப்பட வேண்டும். இது போன்ற நெருக்கடி இந்த அல்லாஹ் பாதுகாப்பான். அடுத்ததாக அல்லாஹ் தாலாவுக்கு அதிகமாக நன்றி பாராட்ட வேண்டும் அவன் கொடுத்திருக்கின்ற பாக்கியங்களுக்காக. அடுத்ததாக அல் இஸ்திஃபார் வ தௌபா, தௌபா என்பது இஸ்திஃபார் பாவ மன்னிப்பு என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளொன்றுக்கு 100 தடவைகள் அல்லாஹ் தாலாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார். வருடத்திலே ரமலான் வருகின்ற பொழுது, 27வது வருகின்ற பொழுது, 27வது இரவிலே தௌபா செய்கிறோம், பாவ மன்னிப்பு தேடுகிறோம். இனி இன்னும் ஒரு ரமலானை, இன்னும் ஒரு 27வது இரவை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளொன்றுக்கு 100 தடவைகள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எவர் ஒருவர் இஸ்திஃபாரை தன்னுடைய வாழ்க்கையில் அவசியமாக்கிக் கொள்கிறாரோ அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்க்கையில் வருகின்ற நெருக்கடி என்று பாதுகாக்கிறார். கனியமான சகோதரர்களே, காலையிலும் மாலையிலும் தூக்கத்துக்கு செல்லுகின்ற பொழுதும் அல்லாஹ் தஆலாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவோம். அதே போல அடுத்ததாக சொல்கிறார்கள், அஸ்ஸயு ஃபில் கஸ்ப் பொருளாதார நெருக்கடி வந்தாலும் நான் என்னுடைய பொருளாதாரத்தை, நான் என்னுடைய சம்பாத்தியத்தை ஹலாலான வழியிலே தான் சம்பாதிப்பேன். ஹராமான வழியின் மூலமாக சம்பாதித்து நானும் என்னுடைய மனைவி மக்களும் சாப்பிட மாட்டோம். இந்த பொருளாதார நெருக்கடியில், வறுமையில், பசியில், பட்டினியில் நானும் என்னுடைய மனைவி மக்களும் மரணித்தாலும் சரி, ஹராமான ஒரு உணவு கவலத்தை நான் உண்ண மாட்டேன். இந்த முடிவை எடுக்க வேண்டும். உலமாக்கள் சொல்லுகிறார்கள், இந்த பொருளாதார நெருக்கடி அல்லாஹால பாதுகாப்பான். அடுத்ததாக உலமாக்கள் சொல்லுகிறார்கள், இது போன்ற பொருளாதார நெருக்கடி ஏற்படுகின்ற பொழுது ஒரு மூமின் அல் கனாஅத்து வல் அஃபா, தன்னுடைய வாழ்க்கையில் போதுமென்ற அந்த நிலைமை உண்டாக்க வேண்டும். அல்லாஹ் தனக்கு வழங்குகின்ற அந்த சம்பாத்தியத்தை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ், இதை கொண்டு நானும் என்னுடைய மனைவி மக்களும் போதுமாக்கிக் கொள்வோம். மனைவியும் அந்த எண்ணத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். பிள்ளைகளும் கடந்த வருடத்தைப் போல அல்ல, கடந்த மாதத்தைப் போல அல்ல, அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் போதுமாக்கிக் கொள்வோம். இந்த தன்மைகள் வந்தால் பொருளாதார நெருக்கடி அல்லாஹ் பாதுகாப்பார். அடுத்ததாக உலமாக்கள் சொல்லுகிறார்கள், வாழ்க்கையிலே வீண்வரையத்தை தவிர்க்க வேண்டும். கொரோனா வந்தும் பொருளாதார நெருக்கடி வந்தும் இஸ்லாமிய உம்மத் இன்னமும் வீண்வரையத்தை தவிர்க்கவில்லை. திருமணம் என்ற பெயரிலே தேவையில்லாத விருந்தோம்பல்கள், மருதோண்டி விருந்து, இன்னொரென்ன புது புது பெயர்களிலெல்லாம் தேவையில்லாத விருந்தோம்பல்கள், ஆடம்பரங்கள், பிரமாண்டமான மண்டப திருமணங்கள். கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாமிய உம்மத் மாற்று மத சகோதரர்கள் கூட பார்த்து பேசக்கூடிய, விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய வீட்டு திருமணங்களிலே
வீண் விரயம் நடைபெறுகிறது. இந்த வீண் விரயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா இந்த நெருக்கடியில் எங்களை பாதுகாப்பான். அடுத்ததாக இத்திபாஉ சுன்னா, உலமாக்கள் சொல்லுகிறார்கள், எல்லா நிலைமைகளிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எங்களுக்கு வழிகாட்டினார்களோ அந்த அடிப்படையில் நாங்கள் நடக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த முறைகளை நாங்கள் வேண்டினால் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடியிலிருந்து இந்த நாட்டை பாதுகாப்பான், எங்களை பாதுகாப்பான். இல்லை என்றால் ஒரு பயங்கரமான சோதனையை நாங்கள் எதிர்காலத்திலே முன்னோக்க வேண்டி வரும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த வழியை நாங்கள் கையாளுவோம், அல்லாஹ்வோடு பேசுவோம், அல்லாஹ் தஆலாவிடத்தில் மன்றாடுவோம், நம்முடைய நபிமார்கள் ஓதிய திக்ர்களை நாமும் ஓதி வருவோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம், மனை மக்கள் எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்விடத்தில் அழுவோம், மன்றாடுவோம். சுஜூத் என்பது மிக பொருத்தமான சந்தர்ப்பம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் கேட்கின்ற துஆவை அல்லாஹ் தடையில்லாமல் ஏற்றுக்கொள்கிறான், அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகிறான். சுஜூதிலே கண்ணீர் வடிப்போம். அல்லாஹ் தஆலா எங்களுடைய துஆக்களின் மூலமாக இந்த நாட்டுக்கு நல்ல முடிவை எதிர்காலத்திலே தர